மரத்துல இருக்கு பாரு ஈகிள். பார்த்தீங்கன்னா முதுமலை டைகர் ரிசர்வில் ஏர்லி மார்னிங் ஜிப்ஸி சஃபாரி வந்து புக் பண்ணி போயிட்டுருக்கோம். சஃபாரி ஸ்டார்ட் பண்ணதையுமே ஒரு எலிஃபண்ட் பார்த்தோம், அது போக இந்தியன் கார்ஸ் குரூப்பாக பார்த்தோம். சேவ் அனில் அனில் லாஸ்ட் டைம் வரும்போது நல்லா சம்மரை வறட்சியாக இருந்ததுங்க, நல்ல மழைங்களாங்க, நல்ல க்ரீனிஷாக இருக்குது. நீ எப்போ இது இது எத்தனை மாதத்துக்கு இந்த மாதிரி இருக்குங்க சீசன் இது இந்த மாதிரிங்க நல்லா க்ரீனிஷாக பார்க்குறதுக்கு? மறுபடியும் ட்ரை பேர்ட் சவுண்டு. நைட்டெல்லாம் மழை பெஞ்சிருக்க மாட்டேங்குது நைட்டு. அனிமல்ஸ் மூமெண்ட்டு இந்த டைமில் இருக்குங்களா இல்லை ஏர்லி மார்னிங் 5 o'clock? சொல்ல முடியாது, நம்ம எல்லா டைம்லையும் வந்தாச்சுங்க, நான் ஸ்பாட் ஆகும். ஒரு சிலர் ஃபஸ்ட் டைமே வராங்க, அவங்களுக்கு லக்கியாக டயரே பார்த்துட்டு போயிடுறாங்க.
நேத்துங்களா? இந்த ரோட்லேங்க மூணு டைம் டைமிங் ஈவினிங் ஃபஸ்ட்டு. இதே சஃபாரி நேற்று ஏர்லி மார்னிங் பார்த்தீங்கன்னா மூணு டயர் பார்த்துருக்காங்க. ரோட்டில் தான் இருக்க மாட்டேருக்கேன், உள்ளுக்குள்ளார ஒன்றைங்க வரும்போது ரோட்டில் கூட்ட கூட்டமாக பார்த்தேங்க மாங்க. நமக்கு காடு பிடிக்குது, அதுகளுக்கெல்லாம் ரோடு தான். இது என்னங்க வாக்கியில் இது ஆட்டி அது ஏற்கனவே இருந்ததுங்களா இல்லை இங்கே பண்ணியிருக்காங்க? கர்நாடகா. காலையில் ஃபாரஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக க்ரீன்ஸாக பார்க்குறதுக்கு வேறு லெவலில் இருக்குது. பட்டு அனிமல்ஸ் தான் நிறையா சைட் ஆக மாட்டேங்குது. இது தேக்குங்களா? இது ஃபாரஸ்ட்குள்ளார என்ட்ரி வேறு வேறு வழியில் வந்துட்டு ட்ராப் எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த ஆஃபீஸ்க்கு பேக் சைடில் தான் போய் இறங்குங்களா? அந்த கும்கியானவை அதில் இறங்கும். ஓகே, மரம் சாஞ்சு வளர்ந்துட்டு இருக்கு. பழம்பர் நீ இங்கே வருங்க டைகருங்க. நேற்று பார்த்ததுங்க, இன்னும் போகணுங்க. மான் கூட்டம் வர நீங்கள் ரைஸ் ஷூ அங்கே போய் எந்திரிச்சேன்னு பார்ப்பீங்க.
நேற்று சஃபாரியில் பார்த்தீங்கன்னா டைகர் வந்து இப்படி கிராஸ் ஆகி போயிருக்கு. மூணு டைகர். மேல அப்படிங்களா? சிவ தலிக தெரியும் தெரியுதுங்க. அதே இதுங்க அங்க பார்த்து. மரத்துலேருந்து விழுகிறதுல மரத்தில் தண்ணி இருக்கும். அவங்க சொன்ன மாதிரி அது டயர் இல்லைங்க, லப்பாடு. அதுவும் நேற்று ஹண்டிங் பண்ணால் அதே லப்பாடு தான். டீரை நல்லா சாப்பிட்டு ஹாயாக மரத்தில் தூங்கிட்டு இருந்திருக்கு. நம்ம அந்த வழியாக போகும்போது நம்ம கண்ணிலையும் ஸ்பாட் ஆயிடுச்சு. நேற்று கிளியராக பார்க்கலன்னு நினச்சிருந்தோம், கொஞ்சம் வருத்தப்பட்டோம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நல்லா கிளியராக, அதுவும் தூங்குற லப்பாடை நல்லா கொஞ்சம் நேரம் நின்று பார்த்துட்டு போனோம். இதோட கில் கூடி ஹர்னி ரூம்லேருந்து பார்த்தா ஆப்போசிட்டில் இருக்கிற இந்த ட்ரீஸில் தான் எங்கேயோ வச்சுருக்குங்கிற மாதிரி சொன்னாங்க.
பந்திப்பூர் டைகர் ரிசர்வில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹரிணி 2 வந்து புக் பண்ணி ஸ்டே பண்ணியிருந்தோம். ஒன் டே வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸு. ஷிவ் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். பார்த்தீங்கன்னா நிறைய டீர்ஸு கிட்ட கிட்டவே பார்த்தோம். டீர்ஸோட அலாம் காலு, அதை வச்சு லெப்பர்ட் கண்டிப்பாக வருங்கிற மாதிரி இருந்தோம். நேற்று டின்னர் சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா லெப்பர்ட் வந்து ஹண்டிங் பண்ணுச்சு, எல்லாமே பார்த்துருப்பீங்க. ஆக்சுவலாக லெப்பர்ட் பார்த்தீங்கன்னா இந்த மங்களா ரோட்டில் வந்து கிட்டத்தட்ட இந்த இடம்னு நினைக்கிறேன், ஒரு மரத்தில் வந்து லெப்பர்ட் தூங்கிட்டுருக்கு. ஸோ எல்லாருமே போய் பார்க்குறாங்க, நம்மளும் பார்த்தோம். உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப காமாக வேற லெவலில் இருக்கு. நேற்று ஆஃப்டர்நூன்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய அனிமல்ஸ் இந்த வழியாக கிராஸ் ஆகிட்டே இருந்தது. இந்தியன் கார்ஸு, டீர்ஸு, அது போக வந்து ஒயில் போர், அப்புறம் வந்து டீர்ஸாக நிறையா. இன்றைக்கி ஒரு அனிமல்ஸுமே வரல, எல்லாம் சைலண்ட்டாக இருக்குது. ஏன்னா லெப்பார்டு அந்த பக்கமாக இருக்கிறதுனால இங்கே எந்த டீருமே ஸ்பாட் ஆக மாட்டேங்குது. எல்லாம் ரோட்டு சைடு தான் இருக்குது. மார்னிங் வந்து டைகருமே இந்த வழியாக போச்சுங்கிற மாதிரி சொன்னாங்க. கிட்டத்தட்ட அந்த இடத்துல நம்ம வந்து சஃபாரி போனதுனால டைகர் ஸ்பாட்டிங்கை மிஸ் பண்ணிட்டோம். கண்டிப்பாக ஃப்யூச்சரில் இன்னும் பெஸ்ட் பிளானோடு வந்து டைகரையும் ஸ்பாட் பண்ணுவோம்.